வணக்கம் மக்களே, இன்னைக்கு திரும்பிய இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் பட ரிலீஸை பற்றி தாங்க பேச்சு. சரி, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது பொன்னியின் செல்வனில் வர ஒரு மைய கதாபாத்திரத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சங்க. சரி, அந்த கதாபாத்திரத்தின் பெயர் ஆதித்த கரிகாலன். இந்த ஆதித்த கரிகாலன் இரண்டாம் பராந்தகனுக்கும் வானவன் மாதேவிக்கும் மூத்த மகனாக பிறந்தவர். இவர் இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள திருக்கோவிலூரில் பிறந்தார். இவர் 942 ஆண்டு முதல் 971 ஆண்டு வரை வாழ்ந்தவர். இவர் வாழ்ந்தது என்னமோ 29 வருஷம் தாங்க, ஆனால் பண்ண விஷயம் 1000 வருஷம் கடந்தும் பேச வைக்கிது. சரி, ஊரறிஞ்ச செய்தி ஒன்று சொல்கிறேன். இந்த புலிக்குட்டிக்கு பின்னாடி சோழ நாட்டையே ஒரு கொடையின் கீழ் ஆள போகிற ரெண்டு சக்திகள் பிறந்தார்கள். ஒருவர் குந்தவை பிராட்டியார், இன்னொருவர் அருள்மொழிவர்மன் என்னும் முதலாம் ராஜராஜன். பொன்னியின் செல்வன் புதினத்தில் வர மாதிரி ஆதித்த கரிகாலனுடைய காதலி நந்தினி இல்லைங்க, அவருக்கு இலாடமா தேவி என்னும் மனைவியும் கரிகால கண்ணன் என்னும் மகனும் இருந்தனர். சரிங்க, வரலாற்றில் நிற்கிற அளவுக்கு அப்படி என்ன தரமான சம்பவம் இவர் பண்ணியிருக்காரு அப்படி தானே கேட்குறீங்க? 20 வயசில் சேவூர் போர்க்களத்தில் பாண்டிய பேரரசின் படைகளை தவிடுபொடியாக்கி பாண்டிய மன்னன் வீரபாண்டியனின் தலையை கொய்த மாபெரும் சோழ வேங்கை இவர். அதனாலேயே இவரை வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பரி கேசரி என்றும் அழைக்கின்றனர். மாபெரும் பாண்டிய படையை 20 வயசிலேயே ஒருத்தர் சிதறடிக்கிறார்னா அவருடைய வீரம் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஆதித்த கரிகாலனோட அப்பாவான இரண்டாம் பராந்தகனாலேயே அது முடியலை. ஆனால் அதை முடித்து காட்டியவர் ஆதித்த கரிகாலன். இவர் வாழ்ந்த காலத்தில் சோழ தேசம் ஒன்றும் அமைதி பூங்காவா இல்லைங்க. தெற்கே பாண்டியர்களிடமிருந்தும் வடக்கே ராஷ்டிரக்கூட பேரரசிலிருந்தும் ஆபத்துகள் தொடர்ந்த வண்ணம் இருந்தன. ராஷ்டிரக்கூட பேரரசு ஒன்றும் ஏப்ப சாப்பையான பேரரசு ஒன்றும் கிடையாதுங்க. இவர்கள் நடத்திய போரில் சோழ படைகளே ஸ்தம்பிச்சு இருக்கு. ஏன், சோழ மன்னர் ஒருத்தர் கூட உயிரிழந்திருக்கார். அப்படிப்பட்ட சாம்ராஜ்யத்தை தனி ஒருவனா புலி வேட்டையாடுற மாதிரி அவங்களுடைய படைகளை இவர் தமிழகத்தின் வடபகுதியிலிருந்து விரட்டி அடிச்சிருக்காருங்க. ராஷ்டிரக்கூடர்களுக்கு இவருடைய பெயரை கேட்டாலே சிம்ம சொப்பனம், கொல நடுங்குங்க. பின்ன சின்ன பையனை நினைச்சா சின்ன பின்னம் ஆகுவான்னு யாருக்குங்க தெரியும்? இவர் மட்டும் சோழ அரியணை ஏறியிருந்தாருனா இந்தியாவோட எல்லா பகுதியுமே சோழ பேரரசு கீழே தாங்க வந்திருக்கும். ஆனால் திறமசாலிங்களை தான் விதிக்கு பிடிக்காதே. இன்றைய தென் தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கடம்பூர் என்னும் ஊரில் இவருடைய மரண விதி எழுதப்பட்டிருந்ததுங்க. பாண்டிய மன்னன் வீரபாண்டியனை கொன்றார் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அம்மன்னனின் ஆபத்துதவிகளான ரவிதாசன், சோமன், பரமேஸ்வரன் ஆகிய மூவரும் கடம்பூர் மாளிகையில் இவரை கொலை பண்ண சதித்திட்டம் தீட்டி அங்கேயே இவரை கொலையும் பண்ணிடுறாங்க. மேலை சாளுக்கியர்கள் கூட இந்த ஆதித்த கரிகாலன் மொத்த வெறி பிடித்த போர் மிருகம் அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்படின்னா இவருடைய போர் திறனை நீங்களே யூகிச்சுக்கோங்க.